ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஏவி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, ஒரு சின்ன மலைக்கு பக்கத்தில் இருக்கேன். இது வந்து என்னோடய சொந்த ஊரான ஆனைமலையிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மலைக்கு பேர் என்னென்னா பெருமாள் சாமி கரடுன்னு சொல்லுவாங்க. இந்த கரடு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரடு மேலே யாருமே ஏற முடியாது. இப்போ ஸ்டெப்ஸ் போட்டு, ஒரு சின்ன கோயில் வச்சு ஸ்டெப்ஸ் போட்டு மலை மேலே ஏறுற அளவுக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மலை மேலே நம்ம ஏறி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மலை மேலே ஏறுறோம்னா, இங்கேருந்து பார்த்தா நம்ம ஆலியார் டேம் ப்ளஸ் இந்த ஊரோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வியூ உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இங்கே ஊர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே க்ரீனிஷாக தான் இருக்கும், எல்லாம் மரம் செடி கொடிகள் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் வியூவும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ வாங்க இந்த மலை மேலே ஏறி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம ஊரோட வியூ எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா ஆலியா டேம் தெரியுதான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆலியா டேம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா மேலே ஐஏ கவுண்ட் கொடுக்குறேன், அதை பாருங்க. ஸோ வாங்க மலை மேலே ஏறுவோம், ஏறி எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இந்த நேச்சரை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்கள் மிஸ்டர் ஏவி. இதாங்க என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் கூட வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏதோ பூஜைலாம் நடக்குமா, மேலையெல்லாம் பூஜை நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க மலை மேலே ஏறி பார்ப்போம். ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏற முடியுமான்னு தெரில. எவ்வளோ தூரம் ஏற முடியுதோ அவ்வளோ தூரம் ஏறி உங்களுக்கு இந்த வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன். கூட வந்து நம்ம ஹுசேன் இருக்கார், அவரும் நம்ம கூட சேர்ந்து மேலே ஏறப்போகிறாரு. ஸோ ஹுசேன் வந்து இந்த ஊருக்காரு. ஸோ இந்த ஊரை பற்றி ஃபுல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ அவரையும் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க நம்ம மேலே ஏறி பார்ப்போம். ஒரு 50 ஸ்டெப் இப்போ ஏறிக்கோங்க. அதுக்குள்ளேயே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, என்னால் ஏற முடியல. பார்ப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க. இது குகை இருக்குது, குகை சிப்பு சுல்தான் போகிற குகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் இங்கே இருந்துருக்காம இங்கே இருந்துருக்குது, அந்த குகை இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் செடி போதர் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ அலோடு இல்லை, உள்ள போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் அப்படியே இருக்குது, எல்லாம் செடியெல்லாம் முள்ளெல்லாம் இருக்குதுனால அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிற ஒரு தீரன் பட சைடில் 2 கிலோமீட்டருங்கிறாங்க அவன். வாங்க மேலே ஏறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி தூரம் வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே கோயில் இருந்துச்சு, ஸோ அதுக்கு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். திரும்ப மறுபடியும் போக வேண்டியது இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் தெரியுதா இருக்கு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். 90%. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தேன் கூடு இருக்குது. நம்ம கீழே பார்த்தப்போ ஒரே ஒரு தேன் கூடு தான் தெரிஞ்சுது. இதை பார்த்தா நிறையா இருக்குது, யாரும் இல்லாதனால தேன் எடுக்க முடியல. இப்போ அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது தூரத்தில். அங்கே வந்து பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ நின்றுட்டுருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு. நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே அந்த வியூவோட. பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ மேலே ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம கீழே இறங்க வேண்டியது தான். 1000 ஸ்டெப்ஸ் கீழே இறங்க வேண்டியது இருக்குது. எப்படியா இருக்க போகிறோம் தெரில. அவங்க பார்த்தீங்கன்னா ஹுசேன் உட்காந்துட்டார், முடியலன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம போகலாம் வாங்க. ஓகே, ஒரு 10 ஸ்டெப்ஸ் இறங்கியாச்சு நம்ம. இன்னும் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. இறங்கிட்டு நான் கீழே போயிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஃபுல் மலை ஏறி இறங்கிட்டோம். நைட்டு இருட்டு வேற ஆயிடுச்சு. இங்கே நம்ம இருக்க வேணாம், இங்கே வந்து நிறையா அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம இருக்க வேணாம். ஸோ அதனால் இந்த எங்கள் ஊர் பக்கம் இந்த ஆனமலை பக்கம் வந்தீங்கன்னா இந்த மலை ஏறி பாருங்கள். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சு எனக்கு என்ன நம்ம இருக்குன்னு தெரில. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சைனிங் ஆஃப், மிஸ்டர் ஏவி.